ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி வந்து தேனி ரயில்வே குட்செட் தூக்க விழா நடந்துச்சு, அதோடய வீடியோக்களும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த வீடியோக்குள்ள நண்பர்கள் நிறைய கமெண்ட்கள், அதாவது கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்துன்றது ரொம்பவே நமக்கு முக்கியமானது, அதனால் இந்த கருத்தை உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு முல்லை விலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் மெமோ ட்ரெயின் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. மெமோ ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும், எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி சென்னையில் விட்டுருக்காங்க இல்லையா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெண்டு டைப், அதாவது ஏசிலேயே போகிற மாதிரி அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து கொண்டு வந்துருக்காங்க, அது ரெடி பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி நம்ம ஏரியாவுக்கும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் வந்து நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் அருமை, குட்செட் ரோடு குமுளி பைபாஸ் ரோடோடு இணைப்பு கொடுத்தால் நல்லது, சரக்கு லாரிகள் டவுனுக்குள் வராமல் டிராஃபிக் குறையும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அருமையான கருத்து நண்பா. இது வந்து பைபாஸோடு ஜாயின் பண்ணி ஒரு ரோடு இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும், சிட்டிக்குள்ளே வராமல் டிராஃபிக் இல்லாமல் கசகசப்பு இல்லாமல் ஒரு வந்துட்டு போக முடியும் அவங்களால. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் அலிநகரத்துக்குள்ளே வந்து இந்த பக்கம் வந்து எந்த பக்கம் வந்தாலும் உள்ள டிராஃபிக் ஆகதான் செய்யும். ஸோ அந்த டிராஃபிக்கோடு தான் வர முடியும் அந்த இடத்துக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தேனி ரயில் நிலையத்திலேருந்து போடி ரயில் நிலையம் போகக்கூடிய கரெக்டாக ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த கிராஸிங்லேயே வந்து பைபாஸ் கிராஸ் ஆகும், குமுளி பைபாஸ். ஸோ அதோட சேர்ந்து அந்த ரயில்வே ட்ராக் வழியே ஒரு சின்ன ரோடு இருந்துச்சுன்னா வாகனங்கள், அதாவது கனரக வாகனங்கள் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த குட்செட்டுக்கு. அருமையான கருத்து நண்பா, தேங்க்யூ. அப்புறம் வந்து இன்னொரு நண்பர் HGR கேமிங் நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், ப்ரோ போடி நாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் மதுரை மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மதுரை ரயில் நிலையம், இதுக்கு முன்னாடி நமக்கு பெரிய ரயில் நிலையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரயில் வந்து மதுரை தான், மதுரை தான் ஹைலைட்டே. நமக்கு மதுரைக்கு போய் தான் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம போக முடியாது, பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும். ஸோ மதுரை தான் மெயினாக இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து ரயில் போக்குவரத்து இந்த பக்கம் கிடச்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஒவ்வொன்றா டெவலப் ஆகுது. ஸோ ஒவ்வொன்றும் பெரிய விஷயமாக தெரியுது. இப்போ ரீசெண்டாக நான் போடி ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது கூட எனக்கு பெரிய விஷயமாக தெரிஞ்சு, பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. உள்ளே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே எந்த கசாசப்பு இல்லை, அங்கங்கே யார் தனியாக போட்டாங்க, அங்கங்கே படுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கிடையவே கிடையாது. தேனி ரயில்வே ஸ்டேஷன் அதேமாதிரி தான், மேக்ஸிமம் அங்கே படிக்கிற பசங்க தான் இருக்காங்க, அங்கங்கே புக்கை வச்சு படிச்சுட்டு இருப்பாங்களே தவிர வேறு எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த நண்பர் சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து வடிவேல் சரண்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், ஆண்டிப்பட்டி ரயில்வே சுரங்கப்பாதை நியர்பை டெய்லி மார்க்கெட் தினசந்தை, அந்த சந்தைக்கு பக்கத்தில் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் மென்ஷன் பண்ணுறது ஒருவேளை வீடியோ கேட்குறாருன்னு தெரியல, கண்டிப்பாக அடுத்த தடவை நாங்கள் போகும்போது கண்டிப்பாக அந்த நீங்கள் சொன்ன சுரங்கப்பாதை அதை வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது எஸ் பவீந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், அதையும் வந்து எலக்ட்ரிஃபைடு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த குட்ஸ் தேனி ரயில்வே குட்செட், ஸோ அந்த இடமும் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் முடிஞ்சிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து தேனியிலேருந்து போடி வரையிலான அந்த அகல ரயில் பாதையில் மின்கம்பங்கள் நட்டுட்டு இந்த எலக்ட்ரிஃபைடு வந்து வேலை நடந்துட்டுருக்கு, 90% நடந்துருச்சு ஃபுல்லாகவே எலக்ட்ரிஃபைடு. ஸோ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய வேலைகள் தான் வயர் இணைப்பு இந்த மாதிரி பணிகள் தான் நடக்கும்போது. ஸோ இந்த பணிகள் நடக்கும்போது கண்டிப்பாக இதுவும் சேர்த்து தான் நடத்துவாங்க, ஏன்னா ஒரே இந்த இன்ஜின் தான் வந்துட்டுருக்கு போகிறது, இதுக்கு மட்டும் தனியாக ஒரு டீசல் இன்ஜின் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுவும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், தூத்துக்குடி போடி ரயில் விட வேண்டும், செங்கோட்டை போடி ரயில் விட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த நண்பர் மட்டுமல்ல, ஏகப்பட்ட நண்பர்கள் கேட்குறது வந்து அடுத்த மாவட்டங்களுக்கு, அதாவது ராமேஸ்வரத்துக்காக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருச்சி இருக்கட்டும், இல்லை தாம்பரம் வழியாக சென்னைக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஸ்டேட் அதர் ஸ்டேட்டுக்கு கூட கேட்குறாங்க நிறைய நண்பர்கள். ஸோ அப்படி வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் நண்பா. ஸோ அதே மாதிரி யுகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், சுருளி ஃபால்ஸ் விலாக் போடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த சுருளி ஃபால்ஸ் விலாக், இந்த விலாக் அப்படின்றாலே நமக்கு வந்து இது வந்து நியூஸ் போடக்கூடிய சேனல், நம்ம வந்து சில கருத்துக்களையோ இல்லை இந்த மாதிரி அப்டேட்களையோ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சேனல். ஸோ இதில் வந்து நண்பர்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ இதுக்காகவே நமக்கு வந்து தனி சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் இருக்குது, TN5000, அதாவது TN5000 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அந்த லிங்க்குள்ளே போங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி வீடியோஸ், என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும்.
ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் நண்பா. நீங்கள் கேட்ட சுருளி ஃபால்ஸ் விலாகும் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த சேனலை வரும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரெடியாக இருங்க. ஸோ அப்புறம் நண்பர், ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரேயா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் பயங்கரமாக எழுதியிருக்காரு. இதை நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்குது. என்ன தான் நம்ம பெரிய நல்லா ஓரளவு படிச்சிருந்தாலும் இருந்தாலும் சில இடங்களில் அது நமக்கு புரியாது. ஸோ அதனால் தமிழில் நான் கன்வெர்ட் பண்ணி படிக்கிறேன். ஸோ சென்னையிலேருந்து போடி வரக்கூடிய தினசரியாக வந்து மாடப்பட்டால் நன்றாகும். அதாவது இந்த எக்ஸ்பிரஸ், சென்னையிலேருந்து வரக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் வந்து டெய்லியும் மாத்திரம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதேமாதிரி இந்த நோக்கத்துக்காக ஒரு கூடுதல் ரேக் கொஞ்சம் அமைச்சாகவும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரயில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மதுரையிலேருந்து சென்னை துறந்தவாக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து அதன் ரேக் வந்து ICFலேருந்து LHPயாக மாற்றப்பட்டது. இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து டெய்லி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. தேங்க்யூ நண்பா. அப்புறம் சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், ப்ரோ நாட் பாசிபிள் பை மதுரை DRM, இந்த விஷயம் வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது புரியலை, அதாவது முழுமையடையில அந்த கமெண்ட் என்ன சொல்ல வரான்னு தெரியல. இது குட்ஸட் தோக்கவேலாம் DRM தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காரு. எல்லாத்துக்கும் தெரியும் நண்பா. அப்புறம் பிரேம்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், சூப்பர் ப்ரோ தேனி குட்ஸ் ட்ரெயின் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நண்பா. அப்புறம் மனோ இனியா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், வெரி குட் பாய் ப்ரோ நீங்கள் அப்படின்ற மாதிரி என்னை வந்து வெரி குட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. ஸோ அப்புறம் முகுந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், நைஸ் கீப் இட் அப் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். அப்புறம் ரைடர் ஈஷா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், நண்பா சவுதி அரேபியாவிலிருந்து வெங்கடேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரயில் பயணியர் சங்கம் வந்து நலச்சங்கம், அவங்க வந்து யார், அவனோட கோரிக்கை அப்புறம் வேலையெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இதற்கு வந்து விளக்கம் வந்து நான் கொடுக்குறத விட அவங்களே கொடுத்தா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அடுத்து நீங்கள் நண்பர் வந்து கமெண்ட் பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் அதில் பின் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அந்த நம்பரை வந்து அந்த குழுவில் நான் இணைக்கிறேன். அந்த குழுவை பற்றியும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் அதில் நியூஸ் தான் நண்பர், ரயில்வே நியூஸ் தான் இடம் வரும் அந்த இடத்துல. ஸோ ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும், எல்லாமே அதில் இடம் வரும். நீங்கள் கேட்க நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அந்த குரூப்பில் இணைஞ்சிட்டிங்களாலே உங்களுக்கே அந்த பதில் கிடச்சிடும் நண்பா. அடுத்து நீங்கள் மறக்காமல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து லிங்க் பண்ணிடுங்க. அப்புறம் மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், டியர் ஃப்ரெண்டு அதே தான், ஸோ ஃப்ரீக்வன்சிலே ட்ரெயின் இன்க்ரீஸ்டு சேம் டைம் வில் ஹெல்ப் மீ பப்ளிக். அதை பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப பயன்படும் வகையில் என்ன செய்யணும், மதுரையிலேருந்து போடி வர்ற மாதிரி போடியிலேருந்து மதுரைக்கு ஒரு ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும். சேம் டைமில் காலையில் அங்கே 8 மணிக்கு கிளம்புனா அதே இது 8 மணிக்கு கிளம்பிச்சுன்னு வைங்க, ரெண்டுமே சூப்பராக, அதாவது இங்கிட்டிருந்து அங்கிட்டு போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும், அங்கேருந்து இங்கே வேலைக்கு வரவங்களுக்கு யூஸாக இருக்கும். காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், வியாபார நோக்கத்திற்காக வெளியே போகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைமில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா ரெண்டு மாவட்டங்களையுமே வேலை செய்கிறவங்க இருக்காங்க, ரெண்டு மாவட்டங்களுக்கு மக்களுக்கு வந்து தேவைப்படும் வகையில் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஸோ அதேமாதிரி யூசர் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், இங்கு எழுதப்பட்ட கோரிக்கைகளை நீங்கள் மதுரை டிவிஷனல் ரயில்வே மேனேஜரிடம் கோரிக்கை வைக்க வேண்டும், யூடியூப் சேனல் கோரிக்கை வந்து வரவேற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக நண்பா வரவேற்பாங்க. ஸோ அதேமாரி காதர் மைதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், அவர் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறீங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க நண்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுவே எனக்கு ஃபாஸ்ட்டாக தான் தெரியுது நண்பா. அப்புறம் வாசுதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், அந்த குட்டி டாக்ஸ் வெரி க்யூட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம அந்த குட்ஸ் ட்ரெயின் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு குட்டி நாய்க்குட்டி வந்து அந்த குட்ஸ் ட்ரெயின் பாலத்துக்கு கீழே வந்து ஒரு 8 குட்டிகள் அந்த இருக்கும், அதை சொல்லியிருக்காரு நண்பர். தேங்க்யூ நண்பா. ஸோ மேலும் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நண்பா, அடுத்த அப்டேட்டோடு நான் வரேன். வணக்கம் நண்பா.